மன வேற லெவல்ண்ணா, சத்தியமா கண்ணா கலங்கிச்சுண்ணா, சத்தியமா கண்ணா கலங்கிச்சு, வேற லெவல். தளபதி படம் மாதிரிதான், தளபதி படம், அந்த திருப்பாச்சி படம் மாதிரி வேற லெவல். அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் வாகல வேற லெவல், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் வாகல வேற லெவல், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் வாகல வேற லெவல். செம்மையா பண்ணிருக்காங்க எங்க அண்ணன், எங்க அண்ணா அவர் தான் இருந்தாரு, எங்க அண்ணன் எங்க அண்ணன் அவர் தான் இருந்தாரு. இப்படி ஒரு தங்கச்சி இல்லையே, நான் இப்படி ஒரு அண்ணனா இல்லையேங்கிற ஃபீல் இருந்துச்சு. லெவல் மூவினா மஸ்ட் வாட்சபிள், அதோட மோக்க பாருங்க. நாங்க எதுக்கு நாலு உரம் நல்லா இருந்துச்சுண்ணா, நல்லா படம் சூப்பராக இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் பர்ஃபெக்ட், வேற லெவல். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், வேற இதில் ஃபுல்லாக ஃபேமிலி தான். படம் செம்மையாக இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சூரி செம்ம காமெடி பண்ணார், படம் வேற லெவலு. சூப்பர். அதோட மோக்க பாருங்க, நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா பண்ணிருக்கேன். நல்லா இருக்கு சூரி காமெடி, நல்லா இருக்கு. அண்ணன் தங்கச்சி பாசம் தான் இது, இந்த ஜென்ரேஷன் ஏற்ற மாதிரி இருக்கு. படம் பாருங்க புரியும். இந்த படத்தை நான் வந்து குடும்பமாக வந்து பானதில்ல, அப்போ தான் அவன் கற்றுப்பாங்க எல்லாமே. படம் வந்து குடும்ப படம் தெரியல, பயங்கரமாக இது காமெடி கும்மெடி எல்லாம் வேறு லெவல். சூப்பராக இருக்குங்க படம், சென்டிமெண்ட் தான் இப்படி தான் இருக்கணும்னு காட்டியிருக்காங்க. செம்மையாக இருக்கு ப்ரோ, இல்லை இல்லை செம்மையாக இருக்குது. சிவகதி செம்மையாக நினச்சிருக்காரு, செம்ம பேக்கு. செம்மையாக இருக்குது, ஆக்ஷனு எமோஷனாக செம்மையாக இருக்குது, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தென் சூரி காமெடியான ஒர்க்கிட்ட இருக்குது, நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். தென் அவர் ரொம்பலாம் வரல, அங்கங்கே சும்மா ஒரு ரெண்டு சீன் தான் வர்றாரு. அவர் ரோடு ரொம்ப சின்னது தான். சூரி காமெடி நல்லா இருக்குது, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, ஃபேமிலி ஓரியன்ட் தான். செம்மையாக பண்ணியிருக்காங்க. இல்லை இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. எங்க அண்ணன் அவர் தான் இருந்தாரு. சூப்பராக செம்மையாக இருந்தது படம், எல்லோரும் பார்க்கணும். ஃபேமிலி சென்டிமெண்ட்டு வேறு, அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் தான் வேறு லெவல் ப்ரோ. கடைசியாக ஒரு மெசேஜ் சொல்லுவார் ப்ரோ, வேறு லெவலில் கிஞ்சது ப்ரோ, செம்மையாக இருந்தது. சாங்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க, எல்லா சாங்ஸும் செம்மையாக இருந்தது. என்ன இவ்வளோ டீமு, இது ரொம்ப இந்த ஸ்ட்ராங்கான டீம் தான் பங்காளி. இது அந்த அண்ணனை தங்கச்சி கட்டி கொடுத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த ஃபேமிலி. இது அதை பற்றி நல்லா சொல்லியிருக்காரு, எல்லோரும் போய் பார்க்கணும், ஃபேமிலியாக போய் பாருங்கள், நல்லாயிருக்கு. படம் வேறு லெவல்ண்ணா, சத்தியமாக கண்ணெலாம் கலங்கிச்சுண்ணா, சத்தியமாக கண்ணெலாம் கலங்கிச்சு, வேறு லெவல்ண்ணா. ஆ சிவகார்த்தி ஆ நல்லா செம்மையாக பண்ணியிருக்காண்ணா, சான்ஸே இல்லை. ஐஸ்வர்யா ராஜேஷ் அவங்களும் பயிரா, ஃபேமிலி என்டர்டெய்னரு, சிஸ்டர் பிரதர் சிஸ்டர் செம்ம சென்டிமெண்ட்ண்ணா, நல்லா இருந்துச்சு. ஆ சினிமாட்டோகிராஃபி பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ப்ரொடெக்ஷன் வேறு லெவல். ஏன்னா ஆ பாட்டு தான்ண்ணா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவல்ண்ணா, நல்லா இருந்துச்சு. செம்ம ஃபீலிங்ண்ணா, செம்ம ஃபீலிங். ஆ அந்த மாதிரிண்ணா, சத்தியமாக அது சொல்ல போனால் அதே மாதிரி தளபதி படம் மாதிரி தான், தளபதி படம், அந்த திருப்பாச்சி படம் மாதிரி வேறு லெவல். அண்ணன் அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் வேலை வேறு லெவல், அண்ணன் அண்ணன் தங்கச்சி அப்படி இருக்குண்ணா, வேறு லெவல்ண்ணா, வேறு லெவல்ண்ணா. சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு, அதெல்லாம் இதில் நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபேமிலி எலன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். எஸ் பார்க்கக்கூடாதுன்னா பார்க்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அந்தமாரி கிளாம் அந்த இது எதுவும் இல்லை படம். அந்த கடைக்குட்டி சிங்கம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது, நல்லா இருக்குது படம். எமோஷனல் சூப்பராக இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் கனெக்ட் ஆகுது நம்ம ஆடியன்ஸுக்கும், அதுவும் கனெக்ட் ஆகுது செகண்ட் பார்ட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாலியாக, கொஞ்சம் சில இடத்துல கொஞ்சம் சண்டை காட்சிகள் அதெல்லாம் இருக்கும். மூணு ஃபைட் சீன் இருக்குது, நல்லா இருக்குது படம், காமெடி. ஆ எல்லோருக்கும் கரெக்டாக இருக்குது, பொருந்திருக்கு அந்தந்த கேரக்டர், புரியல. ஆ அவங்க ஒரு சீன் வராங்க, அவங்களுக்கு கொஞ்சம் அவங்க புருஷ வெளிநாட்டில் இருப்பார், ஆனால் ஒரு கொஞ்சம் சீன் தான் வராங்க அவங்க. படம் வந்து வேறு லெவல் உண்மையாலுமே. மிஸ்டர் லோக்கல் கிடைத்தது சிவானாக்கு ஒரு நல்ல கம்பேக் அப்படின்னா உண்மையாலுமே இந்த படம் தான். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோமோ அது இருந்துச்சு படத்தில்,
சென்டிமெண்ட் ஆகட்டும். இல்லை ஆக்சுவலாக பாண்டியராஜன் படம்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்டிமெண்ட்டு, அது சிவானாக்கு சொல்லவே வேணாம், சும்மாவே அவரோட சென்டிமெண்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும். இதில் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகி பாபு அண்ணா வந்து கொஞ்சம் ஏதோ சும்மா தான் வந்தார், சூரிய அண்ணா தான் ஃபுல் த்ரோ ட்ராவல் பண்ணார். இது வரைக்கும் சிவான் நாட்டையும் சூரிய நாட்டையும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு காம்போ ஹிட் வந்து இதில் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இல்லை இல்லை அதை விட இது நல்லா இருந்துச்சு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து பார்த்தீங்கன்னா தங்கச்சி கேரக்டரு ரொம்ப நல்லா, அதாவது சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்தும் இப்படி ஒரு தங்கச்சி இல்லையே, நான் இப்படி ஒரு அண்ணனா இல்லையேங்கிற ஃபீல் இருந்துச்சு. இல்லை அதுவும் இது வேறு, இல்லை இல்லை அந்த இது இருக்காது, அது வேறு டோன், இது ஃபுல்லாக வேறு டோன். சீன் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறக்கு எனக்கு எதுவும் பெருசாக தெரில, ஏன்னா எல்லாமே ஒரு ஃப்ளோவாக தான் போயிட்டுருந்துச்சு. என்ன கொஞ்சம் சமுத்திரக்கணி சார் போர்ஷனை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், ஒரு பாட்டிலே அவங்கள ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க, அது ஒன்று தான் இதாக இருக்குது. மிச்சப்படி வச்சிருக்கக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவும் இல்லை, எல்லாமே ஓகே, ஃபைன் குட், பக்கா பக்காவாக இருக்குண்ணா. அதுன்னு ஃபேமிலி தான், ஃபுல்லாக ஃபேமிலி, லவ் ரொமான்ஸு, சாங்கிலேருந்து ஃபைட்டிலேருந்து எல்லாமே மஜாவாக இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்த்தாங்கன்னா எல்லாருமே கண் கலங்கிட்டு தான் வீட்டுக்கே போவாங்க, அந்த மாதிரி பக்காவாக இருக்கார் பாண்டியராஜ். ஆ பக்காவாக பண்ணியிருக்காரு. பட்டாசுரி காமெடியும் இளையராஜாவா அவர் அவரும் பக்காவாக பண்ணியிருக்காங்க, எல்லாருமே பக்காவாக இருக்காங்க. படம் உண்மையிலே சொல்கிறேன் 100 நாள் கூட ஓடலாம், இப்போ அடுத்த படம் வர்றது கூட வந்தால் கூட இந்த படம் ஓடும்.